ஹலோ, வெல்கம் டு கிஷோ பிளாக்ஸ். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் எதை பற்றினா, ஒரு ட்ரைபாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கே வாங்கலாம், எந்த ப்ரைஸில் வாங்கலாம், எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பேசிகிட்டு இருந்த ப்ராடக்ட் எதை பற்றினா, வேன்கார்ட் எஸ்போர்ட் ட்ரைபாட். இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி இதோட ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட யூசஸ் பற்றி பார்த்துடலாம். வாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்போ இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூட ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்கள் ட்ரைபாடை வந்துட்டு ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் அந்த பேக் மூலமா. அந்த பேக் நல்லா வாட்டர் ப்ரூஃபாகவே இருக்குன்னு சொல்லலாம். வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் அப்புறம் யூசர் மேனுவல் கைடு, இந்த ட்ரைபாடு வந்துட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூசர் மேனுவல் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். வாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்த ப்ராடக்ட் வேன்கார்ட் 203 AGH எஸ்போர்ட் அப்படிங்கிற மாடல் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். தென் இதோட மெட்டீரியல் பற்றி பார்க்கும்போது, அலுமினியம் அண்ட் ஃபைபர் பிளாஸ்டிக் கொடுத்துருக்கனால ரொம்பவுமே வெயிட் கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். 1.75 kg தான் இதில் இருக்குது. இதோட சைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, லோவர் சைஸ் 23 inches அண்ட் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 47 inches அண்ட் ஹைட் ஹையர் சைஸ் பார்த்தோம்னா 61 inches வரைக்கும், அதாவது ஒரு 6 feet ஹைட் வரைக்கும் இதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீச்சஸ் பற்றி பார்க்கும்போது, 20mm அலாய் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் 3 sections வந்துட்டு இந்த ஃப்ளிப் கிரிப்பை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இந்த பிஸ்டல் கிரிப் பால் ஹெட் கொடுத்துருக்கனால நீங்கள் இதை ஆன்டி கிளாக்ஸ் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா 360 degrees வரைக்கும் உங்களை இதை வந்து ரொட்டேஷன் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். தென் இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90 degrees வரைக்கும், பேக்கில் பார்த்தோம்னா ஒரு 50 degrees வரைக்கும் தான் உங்களால் வந்துட்டு இதை டில்ட் பண்ண முடியுது. அது போக இதோட பபுள் லெவல் ஃபார் ஸ்டேபிள் மோட், இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு ஒரு பபுள் லெவல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பபுள் லெவல் வந்துட்டு எதுக்குன்னா, கேமரா இது மேலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேமரா வந்துட்டு ஸ்ட்ரைட்டான ஆங்கிளில் இருக்கா இல்லை கொஞ்சம் டில்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த பபுள் லெவலை பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். தென் ஃபிட்டி ஷாக்கிங் ரிங், இந்த இடத்துல ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட கேமரா வந்துட்டு 4th level செக்ஷன்லேயும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது கேமரா இங்கே வச்சுட்டு சடன்னு கீழே வரும்போது இந்த ஷாக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்க ஆன்டி ரப்பர் ஷாக் ரிங். தென் இதோட ரப்பர் ஃபீட் பற்றி பார்த்தோம்னா, கிரிப்னஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரப்பரில் வந்துட்டு கொடுத்துருக்கனால ரொம்பவுமே கிரிப்பாக இருக்குது. உங்கள் கேமரா அது மேலே வச்சாலுமே காற்றடிச்சு ஆடுமோ இல்லை நகருமோ அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கவே தேவையில்லை. இதோட லோட் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கும்போது, 3.5 kg அதிலிருந்து 4 kg வரைக்கும் உங்களுக்கு இது மேலே லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே வந்துட்டு வெயிட் தாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கும் சரி, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கும் சரி, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நான் சஜஸ்ட் பண்ணுறதுனா, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினா அவங்களுக்கு வந்துட்டு இதை ஒரு ஸ்டெபிலைசராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், கேமரா அது மேலே வச்சிங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹேண்டில் அப்படியே இருக்கும், கீழே இருக்கிறத மூவ் பண்ணி வெயிட் பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா இந்த லாக் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே வந்துடும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் உங்கள் டிஎஸ்எல்ஆரோட அடியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதே மாதிரி இதோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது லாக் ஆகிக்கும். தென் இதோட இன்னொரு ஸ்பெஷல் பற்றி பார்க்கும்போது, இந்த லாக்கு தென் இதோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, 360 degrees ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த லாக் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும், ஸ்மூத்தாக உங்களுக்கு 360 degrees ரொட்டேஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். தென் அப்புறம் இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் கேமரா வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் ரிவ்யூவில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் கிளியராக ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தென் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் துறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.